பாலிடிக்ஸ் இஸ் சம்திங் ஆக்சிடென்டல் டு மீ. ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்றது என்வாயர்மெண்ட் ரீதியாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்த கால். அது ஆக்சிடென்டல் கால் அப்படின்றதுக்காக நான் அது எனக்கு வந்த ஃபேம் யூ இல்லை மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியூஸ் ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்திருந்தா மேபி நான் காணாமல் போயிருந்துருக்கலாம். நான் அதை பிக்கப் பண்ணேன். இங்கே ஜாதி ஒழியணுன்றது தான் எல்லாரோட இதுவாகவும் இருக்குது. இடஒதுக்கீடு அது வந்து நான் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் தப்பாக போய் கன்வே ஆயிருக்கலாம். அதை பெருசு பண்ணணும்னு ஒரு குரூப் உட்காந்து அதை பெருசு பண்ணியிருந்துருக்கலாம். அந்த நேரத்தில் கான்ட்ரவர்ஷியலாக மாற்றணும்னு நினச்சவங்க அது கான்ட்ரவர்ஷியலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியில இருந்தீங்க, அதுல இருந்து வெளியே வந்துட்ட பின்னாடி கமல்ஹாசன் அவர்களை சந்திச்சீங்களா? துரோகத்தை எப்படி சமாளிக்கிறீங்க? எவ்ரி திங் இஸ் லைஃப் லெசன். இன்னைக்கு நீங்க அதை சால்வ் பண்ண முடியாம போயிருக்கலாம், மேபி நீங்க கீழே வந்திருக்கலாம், ஆனா ஒரு கம்பேக் கொடுக்கும்போது அதோட மாரல் உங்ககிட்ட இருக்கும். நமக்கு இருக்கிற புரிதலை வச்சு நம்ம ஒரு இடத்துல போய் சேர்றோம். அந்த இடம் சரியான சூழ்நிலை இல்லாதப்போ நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு தப்பான இடத்த அக்னாலஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதும் தப்பு தான். சேஞ்சஸ் அந்த நாலு பேரால வஞ்சிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு நாலு வார்த்தை கேவலமா வந்து பேசப்பட்டு இன்னைக்கு அதே இடத்துல பேசிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா வளர்ந்தவங்க வளர்ந்து போயிட்டே தான் இருக்காங்க. சோ எப்பயுமே எனக்கு கிடைச்ச போஸ்டிங்கோ இல்லை ரெகக்னேஷனோ இது எல்லாமே எனக்கு உடனே கிடைச்சிடல. சில இடங்களில் நம்ம கீழே விழுற டைமும் இருந்துச்சு. டாமினேஷன் இருக்கா, ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு மேன் டாமினேஷன் இருக்கா, ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் என் விஷயத்தில் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? என்ன நீங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க அதனால சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி அரசியலுக்குள்ளே வந்தீங்க? ஏன்னா நிறைய பேசுகிறாங்க, அதெல்லாம் உண்மையானு தெரியல, அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. அப்படியா, நிறைய காசிப்ஸ் இருக்கா? சரி, நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் பேசிக்கலி. படித்து பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் ஆகணுன்றது தான் கனவாக இருந்துச்சு. பாலிடிக்ஸ் இஸ் சம்திங் ஆக்சிடென்டல் டு மீ. ஓகே. ஆனால் எனக்கு வந்த விஷயத்த நான் 100-200% உழைச்சி நான் நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய ஒரு ஆள் எப்பயுமே. ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்றது என்வாயர்மெண்ட் ரீதியாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் எனக்கு வந்த கால். நான் அதை பிக்கப் பண்ணேன். அதுலேருந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்சது என்வாயர்மெண்ட், பட் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது யூத் எம்பவர்மெண்ட். ஸோ என்வாயர்மெண்ட், யூத் எம்பவர்மெண்ட், அது இல்லாமல் சோஷியல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஆக்சிடென்டல் கால் அப்படின்றதுக்காக நான் அது எனக்கு வந்த ஃபேம் யூ இல்லை மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்திருந்தா மேபி நான் காணாமல் போயிருந்துருக்கலாம். பட் தென் அதை சரியாக பயன்படுத்தினா இன்னும் 1000 பேருக்கு அதுக்கு ஹோப்பாக மாற முடியும். இன்னும் நிறைய யங்ஸ்டர் உமனும் உள்ளே வர முடியும், ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது இன்னும் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறதுனால வர முடியும் அப்படின்னா அதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னும் எஃபெக்டிவ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது பாலிடிக்ஸ்க்கு முன்னாடியே என்ஜிஓ எனக்கு இருந்துச்சு, என்ஜிஓ ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அது கூடவே பாலிடிக்ஸ் சேர்ந்து பண்ணுறதால இன்னும் ஈஸியாகவே எனக்கு எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க உங்களோட டைம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றதுலாம். எனக்கு எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கிறதுனால எதுவுமே தனியாக தெரியல. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி ஆனதுனால ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இப்பயும் இருக்கு. ஆனா வந்து நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது நிறைய விமர்சனங்கள் வெளியே வந்து அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, நமக்கு இருக்கிற புரிதலை வச்சு நம்ம ஒரு இடத்துல போய் சேர்றோம். அந்த இடம் ஒருவேளை உங்களுக்கு பிடித்தமான இல்லை சரியான சூழ்நிலை இல்லாதப்போ நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு தப்பான இடத்த அக்னாலஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதும் தப்பு தான். பொய் சொல்றது மட்டும் பொய் கிடையாது, உண்மையை சொல்லாமல் இருக்கிறதும் பொய் தான்ற மாதிரி நம்ம இருக்கிற இடம் நமக்கு சரியில்லை. நம்ம மேபி அவங்க பண்ற விஷயங்கள் உள்ளுக்குள்ள தெரியுது வேறையா இருக்கும், வெளியில தெரியுது வேறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது வேற இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்றதால கிரிட்டிசிசம் இருக்கும், டெஃபினட்டா தெரியும். பட் தென் நீங்க இங்க இருக்கிறத விட அங்கே எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும், அதோட எண்ட் ரிசல்ட்டும் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இன்னும் நம்மளால நிறைய விஷயம் செய்யும் போது இதெல்லாம் நம்ம தாங்கிக்க தான் வேணும். சில மோல்டிங்ஸ் பண்ணணும், ஒரு சிலையா செதுக்கணும்னா இதெல்லாம் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ நான் எங்கே இருக்கேன்றதை விட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது தான் முக்கியன்றது நம்பர் ஆள்னா. அதனால நான் எங்கே இருந்தாலுமே என்னுடைய விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அங்கே இருக்கும்போதும் ஐ வாஸ் டூயிங் சம்திங், ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் யங்ஸ்டர்ஸ், ஃபார் என்வாயர்மெண்ட். இங்கேயும் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் அ பிக் டிஃப்ரென்ஸ். பட் இது கொண்டு போகிற ரிசல்ட் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது. என்னால் இன்னும் நிறைய பேரை மீட் பண்ண முடியுது, ரீச் அவுட் பண்ண முடியுது, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த பண்ண முடியுது. இப்போ ஆனால் பத்மப்ரியா அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படின்றாங்கல்ல, அது இப்போ எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இடஒதுக்கீடு? இல்லை, அன்றைக்கி நான் பேசின விஷயம் வந்து நான் என்ன பேசினேன்றது கூட நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி நான் கன்வே பண்ண விதம் தப்பாக இருந்திருக்கலாம், பட் என் ஐடியா அது கிடையாது. இப்போயும் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் இல்லை சஸ்டைனபிலிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இடஒதுக்கீடுன்றது டெஃபினட்டாக தேவை தான். அது வந்து நான் அன்றைக்கி எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் தப்பாக போய் கன்வே ஆயிருக்கலாம், அதை பெருசு பண்ணணும்னு குரூப் உட்காந்து அதை பெருசு பண்ணியிருந்திருக்கலாம். பட் தென் அது என்னோட ஐடியா கிடையாது. இங்கே ஜாதி ஒழியணுன்றது தான் எல்லாரோட இதுவாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை பற்றி தப்பாகவோ நெகட்டிவாகவோ சொல்ல போகிறேன்? பட் அது அந்த நேரத்தில் கான்ட்ரவர்ஷியலாக மாற்றணும்னு நினச்சவங்க அது கான்ட்ரவர்ஷியலாக மாற்றிட்டாங்க, அது சக்சீடு அவ்வளோதான். மேம், இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியில் இருந்தீங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்ட பின்னாடி கமல்ஹாசன் அவர்களை சந்திச்சிங்களா? இல்லை, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையும் அமையலை. ஓகே,
But then he is always my favorite actor. ஏதோ ஃபோன் ஏதாவது பேசுவீங்களா? இல்ல எப்படி அது ஏன்னா ரொம்ப ரொம்ப வருஷமா அங்கே இருந்துட்டீங்க, டக்குன்னு வெளியே வந்துட்டீங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததோ சரி. ஏன்னா நாங்கள் வெளியேந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் கொடுத்துருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா பிக்பாஸ்லேயே வந்து உங்களை பார்த்துருந்தோம். இதெல்லாம் தாண்டி அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஒதுங்கி வந்துட்டோமோ அந்த மாதிரி எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, நான் சொன்ன மாதிரி நான் எங்கே இருக்கேன்றதை விட நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என் ஒர்க்கில் என் ஆக்டிவிட்டியில் நான் ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் நான் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இது பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்படுத்தலை. ஆனால் வந்து உங்களை பார்த்தா ஒரு கேள்வி கேளுங்கன்னு பெண்கள் சார்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, துரோகத்தை எப்படி சமாளிக்கிறீங்க? இதில் துரோகம்னு ஒன்றுமே கிடையாது. எவ்ரி திங் இஸ் லைஃப் லெசன். உங்களுக்கு வர நெகட்டிவிட்டியோ ட்ரால்ஸோ இல்லை உங்களை பற்றி யாராவது பேசுகிறாங்க இல்லை ஒரு ஹேர்டில் வருது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், மேபி நீங்கள் கீழே வந்திருக்கலாம், ஆனால் ஒரு கம்பேக் கொடுக்கும்போது அதோட மாரல் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களை நெக்ஸ்ட் லெவல் வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே லைஃப்பில் வந்து லேர்னிங் தான். லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் திமுகவுக்கு வந்துட்டீங்க, இங்கே உங்களுக்கு ஈர்த்த விஷயங்கள் எல்லாம் என்ன? கொள்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும் அது மேலே இருக்கக்கூடிய தீர்மானமும் பற்றுதலும் எவ்வளோ முக்கியன்றதும் அதுதான் வந்து தலைமுறைகளை தாண்டி கடந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயன்றதும் இங்கே வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஈக்வாலிட்டி, விமன் எம்பவர்மெண்ட், மற்ற எல்லா விஷயங்களும் இன்றைக்கி பேச்சளவில் இருக்கலாம், பட் அது அவங்க கொள்கையாகவே இருந்ததுனால தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்றது இங்கே வரும்போது இன்னும் நல்லா உணர முடியுது. ஸோ அந்த விஷயம் இங்கே வந்து நான் பார்க்குறேன். ஓகே மேம், ஆனால் வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, நாங்கள் வெளியேருந்து பார்க்குறதுல நான் சொல்கிறேன், இப்போது நான் வெளியேருந்து உங்களை பார்க்குறேன், பார்க்கும்போது ஒரு இந்த வயசில் பயங்கர ஏற்றத்தையும் பார்த்துட்டீங்க, உடஞ்சும் போய் நாங்கள் பார்த்துருக்கோம், இது எப்படி இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலி ஹேண்டில் பண்ணுறதுல? உடஞ்சு போகல ஆக்சுவலி, பட் தென் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது, இப்போயும் அது போயிட்டு தான் இருக்குது. பட் தென் நம்ம பண்ணுற ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம கோல் இதுதான் தெரிஞ்சதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே நம்மளை பண்ண போகிறதில்ல. கேர் பண்ணுறது நம்ம இலக்கு இதுதான் தெரியும், நம்ம தான் அதுக்காக ஒர்க் பண்ண போகிறோம். யாரோ ஒருத்தங்க பாசிட்டிவ் கமெண்ட் சொல்கிறதுனால நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் கூட திரும்ப கூட மாற போகிறதில்ல. அப்புறம் ஏன் அதுக்கு நம்ம சர்வீஸ் ஆகிக்கணும்? நம்ம வாட் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. அதுவும் இல்லாமல் எனக்கு வெறும் அரசியல் மட்டும் கிடையாது, எனக்கு வந்து சோஷியல் என்வாயர்மெண்டல் ஃபீல்டையும் இருக்குது, என் பிஸ்னஸ் இருக்குது, என் ஃபேமிலி இருக்குது. ஸோ இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்துக்காக நான் டவுன் ஆகி உட்காந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் யார் பார்ப்பா? கண்டிப்பாக லெட்ஸ் கீப் ஒர்க்கிங் ஃபார் இட், அவ்வளோதான். ஆனால் மேம், உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆண்கள் மத்தியில் எவ்வளோ ரீச் ஆகுதோ அதை தாண்டி வந்து பெண்கள் நிறைய பேருக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். நான் வந்து இது ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நாம் ஏதாவது சாதிக்கணும், நாமளும் வந்து தளர்ந்து இருந்துடக்கூடாது, வீட்டோட நம்ம முடங்கி இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து உங்கள் வீடியோஸ் வந்து நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு எப்படி இருக்குது மேம்? நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எல்லா ஃபீல்ட்லையும் விமென்க்கான கன்ஸ்டென்ட்ன்றது இருக்குது, ஃபிசிக்கலி மென்டலி நிறைய இடத்துல அப்யூசஸ் இருக்குது, அதை தாண்டி சாதிக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஷைன் ஆகும்போது உங்களை இன்ஸ்பிரேஷனை பார்த்து நிறைய பெண்கள் வெளில வராங்க அப்படின்னா அது நல்ல விஷயம்தான். ப்ளஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது உங்கள் கூட கையில் இன்னும் கூட பெண்களை வந்து கை கோர்த்து மேலே எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயமும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் இப்படி நீங்கள் பண்ணும்போது அடுத்தடுத்த தலைமுறையில் இன்னும் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷனே நிறைய பேர் வராங்க அப்படின்னா நல்ல விஷயம் தானே. ஸோ அப்படி வராங்களான்னு தெரியல, பட் அப்படி வந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தான். அவங்க குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டில் முடங்கிடக்கூடாது அப்படின்றதும், ரெண்டாவது எதுவுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு நம்மளை வந்து இப்படி ப்ளேம் பண்ணிடுவாங்களோ, நம்மளை நெகட்டிவாக திட்டிடுவாங்களோ, நம்மளை பாடி ஷேமிங் பண்ணிடுவாங்களோன்னு என்றைக்கு ஒரு பெண் தன்னைத்தானே வந்து ஒரு வட்டத்துக்குள்ள போடுறாளோ அதுதான் அவளோட முதல் தடையாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட ஆசை கனவுகளை வந்து முதல்ல நம்ம என்னன்றது புரிஞ்சுக்கணும், அதுக்காக ஃபைட் பண்ணுற ஸ்டாமினாவும் கெப்பாசிட்டி வில் பவரும் நமக்கு இருக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலி பேரியராக ஃபேமிலிக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்காக ஃபைட் பண்ணி வெளியில் வந்துட்டாலே இந்த சொசைட்டி ஒன்றும் ஒரு பெரிய பேரியர் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா, ஓரளவுக்கு அவங்களுக்கு மென்டல் பீஸ் இருக்கா, அது போதும். இந்த சொசைட்டி என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை பற்றி கவலை வேண்டாம். இன்றைக்கி சாதித்த எல்லா மனிதர்களும் அதே சோகால் ஸ்டேஞ்சஸ் அந்த நாலு பேரால் வஞ்சிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு நாலு வார்த்தை கேவலமாக வந்து பேசப்பட்டு இன்றைக்கி வெளியே பெரிய ஆளாக வந்திருக்காங்க. ஆனால் பேசினவங்க அதே இடத்துல பேசிட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு என்ன அவங்க பேசின ஆள் மாறி இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே மாறி இருக்காது. ஆனால் வளர்ந்தவங்க வளர்ந்து போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ எப்பயுமே நெகட்டிவ் விஷயத்த பெருசாக எடுத்துக்க வேண்டாம், கடந்து போயிடுறது பெட்டர். ஆனால் நீங்கள் அந்த அரசியலுக்கு வந்து அந்த தருணம் இருக்குல்ல, ஒரு வீடியோ அது உண்மைதானே, அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வைரல் ஆச்சு, அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த அரசியல் அப்படின்ற சேஞ்ச் வந்தது. அந்த வீடியோ எப்படி வைரல் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? சுத்தமாக ஐடியா இல்லை. ஒரு ஒரு காஸ்க்காக நம்ம பேச போகிறோம்னு தெரிஞ்சது. ஓகே, அது என்னோடய ஃபாலோவர் ஒரு 1000 பேர் போய் சேர்ந்தா போதும், அதுலேருந்து ஒரு 100 பேர் அதுக்கு அகேன்ஸ்ட் மெயில் போட்டால் போதும், இந்த விஷயம் நல்லது நடந்தால் போதும் நினச்சி போட்ட வீடியோ. அது ஓவர் நைட்டில் வைரல் ஆகி இவ்வளோ தூரம் போகுன்றது அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, பட் தென் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா ஒரு பெரிய டூலாக இருக்குது, அதில் ஃபேம் ஆகுறாங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு விதத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போயும் நிறைய பேர் வந்து டிக்டாக்கர், யூடியூபர்னு டேக் குத்துறவங்க இருக்காங்க.
அதே டிக்டாக் யூடியூப் யூஸ் பண்ணி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை சரியாக பயன்படுத்திட்டுருக்காங்கன்ற ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அந்த விதத்தில் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது, நான் நம்புகிறேன் நான் சரியான விஷயம் தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. ஸோ ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட், என்னை சுற்றி இருக்கிற க்ரௌடும் தே ஹாப்பி வித் இட். ஸோ மற்றவங்க சொல்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஓகே, ஆனால் வந்து நீங்கள் சொன்னது போல் அந்த வீடியோலேருந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வந்தீங்க, அந்த காலை வந்து நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? உங்களுக்கு பயமாக இருந்ததா முதல்ல அரசியலுக்கு நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னும் போது? இல்லை, யூஸ்வலாக வந்து அரசியல்னா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பூதாகர ஸ்டோரியெலாம் கட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த பயம் இருந்தது இல்லை? இல்லை இல்லை, அது ஆக்சுவலி பயங்கரமான விஷயமே இல்லை. பாலிடிக்ஸ் அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம் தான். இப்போது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ஆஃபீஸ் பிளேஸ்லேயே போய் உட்காந்தோம்னா ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் தான் பொதுவாக சொசைட்டி எல்லா இடத்துலையும் வச்சிருக்கு. ஸோ பாலிடிக்ஸ்லையுமே அதுதான். இங்கே மட்டும் சுமோ டாடா சுமோ ஒயிட் அண்ட் ஒயிட்டு பணபலம் அதிகார பலம் இப்படி இருக்கவங்க தான் அரசியலுக்கு வரணும், பெண்கள் உள்ளே வந்தால் அதுவும் இல்லாமல் டீசெண்டான ஃபேமிலியில் இருக்கவங்களும் சர்வே பண்ண முடியும், இதெல்லாமே கட்டுக்கதையாக தான் ஆக்சுவலி நான் பார்க்குறேன். இப்போ இருக்கக்கூடிய தருணம் இஸ் ஓப்பன் ஃபார் யூத் அண்ட் உமன் அப்படின்றத நான் பார்க்குறேன். இங்கே பெரிய ஸ்பேஸ் இருக்குது, எங்கே ஒன்று கம்மியாக இருக்கோ அங்கே தானே டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி பாலிடிக்ஸில் யூத்துக்கும் உமனுக்குமான ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது, எல்லா பார்ட்டிஸுமே தே வெரி ஹாப்பி டு வெல்கம் யூத் அண்ட் உமன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அங்கே ஸ்பேஸுக்குன்னு தெரியும் போது அதை சரியாக வந்து பயன்படுத்தினா அந்த சொசைட்டிக்கும் நல்லது நமக்கும் நல்லது. ஸோ இங்கே பிரச்சனையே எதுவுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஹியர். ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இளம் தலைமுறையினர் உள்ளே வரும்போது இங்கே அரசியலை பொறுத்த வரைக்கும் வெளியே பார்க்கப்படுற ஒரு விஷயமா பொதுவாக இருக்கிறது வந்து சீனியர்ஸோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம உள்ளே போனாலுமே நம்ம கீழ் மட்டத்தில் தான் இருக்க முடியும், நம்மளுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி பணபலமோ எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி எனக்கு தோணலை. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம சரியாக செஞ்சால் போதும், நமக்கு இருக்கக்கூடிய திறமையை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு இன் ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறோன்றது. ஓகே, ஐ வெயிட்டட் ஃபார் 2 இயர்ஸ் டு பி ஹூ ஐ ஆம் டுடே. எனக்கு கிடச்ச போஸ்டிங்கோ இல்லை ரெகக்னிஷனோ இது எல்லாமே எனக்கு உடனே கிடச்சிடல. நான் சில ஒர்க்லாம் பண்ணேன், சில ஒர்க்குக்கான ரெகக்னிஷன் சில இடங்கள்லேருந்து கிடச்சிது. ஓகே, சில இடங்களில் நம்ம கீழே விழுற டைமும் இருந்துச்சு, பட் தென் எழுந்து ஓடின ஸ்பீடு இன்னும் அதிகமாக இருந்ததுனால இட் ஒர்க் ஃபார் மீ. டாமினேஷன் இருக்கா ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு மேன் டாமினேஷன் இருக்கா, இல்லை ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதுனால சீனியர் பார்ட்டி பர்சன்ஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு கேட்டால், என் விஷயத்தில் எனக்கு சீனியர் பீப்புள் ஹெல்ப் தான் பண்ணாங்க, டாமினேட் எங்கேயுமே நான் பார்க்கல. ஓகே, ஸோ எனக்கு அதை பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டருக்கும் உமனுக்குமான ஸ்பேஸ் இங்கே இருக்குது, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்க உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் விழும்போதோ இல்லை வந்து உடஞ்சி போகும்போதோ வீட்டிலேருந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? இந்த ஒரு பார்வையே தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் உங்களை தவிர்த்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் யாருமே கிடையாது, பிகாஸ் தி வேர்ல்ட் இஸ் வெரி பிஸி, நிறைய விஷயம் இருக்கு. இங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் கவலைப்படுறதுக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனையே இருக்கு. இங்க உட்காந்து நம்மள நாலு பேர் திட்டுறாங்க கமெண்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக அவங்கள தவிர்த்து மத்த எல்லாருக்குமே வேலை இருக்கு. அப்படின்றப்போ நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்க முடியலன்னா நமக்கு நம்ம ட்ரீம் எதுவும் தெரியல, அதுக்கு இதெல்லாம் தான் பேரியர் பாயிண்ட்ஸ், இதை தாண்டி போனா இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கே விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா யாருமே வந்து நமக்காக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தங்க வந்தால் தான் நான் மோட்டிவேட் ஆகி போவேன்னு உட்காந்துட்டு இருக்கவங்க கடைசி வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 கிலோமீட்டர் மாதிரி 2 கிலோமீட்டர் லைஃப் லாங் 2 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, விழுந்தாலும் நீங்கள் எந்த ஓட ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஸ்மூத்தாக தெரியும். இன்னொருத்தங்க வந்து மோட்டிவேட் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருப்பேன் அப்படின்னா அவ்வையார் தான் ஆகணும். ஸோ நான் அப்படி யாரையுமே எதிர்பார்க்கல. எனக்கு பிரச்சனை வரும்போது என் ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கான ஒர்க் என்ன, எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயம் வந்து மாறும். ஸோ அதான் சார். மேம், ஆனால் இதை தாண்டி இதுக்கு முன்னாடி வந்து உங்களை நிறைய இடத்துல பார்த்த மாதிரி இருந்தது, ஆனால் கடந்த ஒரு 1-2 ஆண்டுகளை வந்து அவ்வளோ பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. அது மேபி நீங்கள் வீடியோ போடாததுனாலையோ இல்லை வந்து வேறு கட்சிக்கு மாறினதாலேயோ ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது, நான் பண்ணுற ஒர்க் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். மேபி நான் சொன்ன மாதிரி இப்போ என்டர்டைன்மெண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு, மக்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் அதிகமாகிடுச்சு. பட் என்னோட ரெகுலர் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் நான் என்ன பண்ணுறேன்றது நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் மோர் ஆஃப் முன்னாடி பேப்பர் ஒர்க்ஸாக இருந்த விஷயங்கள் இப்போ ஆன் கிரவுண்ட் ஒர்க்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமும் ப்ராஜெக்ட் லென்த்தும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மேபி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கே வந்து ரொம்ப யூனிக்காக தெரியும்ல அரசியலில் நீங்கள் வந்துட்ட பின்னாடி. ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் ஏடிஎம்கே பக்கம் போயிருப்பீங்களோ? ஜெயலலிதாமா இஸ் ஆல்வேஸ் அன் இன்ஸ்பிரேஷன், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஓகே, நான் ஐடியாலஜி பொறுத்த வரைக்கும் திமுகவை விட வேறு யாரும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது கேன்சர் நோ தான். ஓகே ஓகே ஓகே. ஆனால் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்களா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது? அப்படி பார்த்தா பெண்கள் பொதுவாகவே எந்த துறையில் இருந்தாலுமே அவங்களுக்கான ஃபிசிக்கல் மென்டல் அப்யூசஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா இடத்துலையும் சவால் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போ நான் ஆண்களை விட இன்னும் டபுள் மடங்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் சூழ்நிலை எல்லாமே இருக்குது. அப்படின்றப்போ இங்கே அங்கேன்றது நான் பார்ஷாலிட்டி பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் ரிசர்ச் ஃபீல்ட்லேயும் இருந்திருக்கேன், எஜுகேஷன் ஃபீல்ட்லேயும் இருந்திருக்கேன், இப்போ டுவர்ட்ஸ் சர்வீஸ் அண்ட் பாலிடிக்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் டெஃபினட்டாக சவால் இருக்குது. பட் அந்த சவால் நம்ம கடந்து அதில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆண்கள்
கிடைக்கிற கிரெடிட்டை விட பெண்களுக்கு வந்து அதிகமான அளவு ரீச்சும் இருக்குது, அதுக்கான எல்லா ரிசல்ட்ஸுமே இருக்குது அப்படின்றப்போ இதெல்லாம் நம்ம தாண்டி வர வேண்டியது நம்ம நம்மளுடைய ஹோல் ஸ்ட்ரென்த்லேயே இருக்குது, லைக் நம்ம ஜீன்லேயே இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களுக்கும் பெண்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் மென்மேலும் நீங்கள் உயர்ந்துகிட்டே போகணும், உங்களை பல இடங்களில் நாங்கள் பார்க்கணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அந்த நம்பிக்கையில் நாங்களும் இருக்கோம். போயிட்டே இருங்க, நாங்கள் வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.